மருந்தவரை ஊற்று சுண்ணாம்புலேசன் காக்காட்சி ஊற்றில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு உள்ளாக இந்த தேயிலை தோட்டங்களிலிருந்து அவர்கள் தங்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் 99 வருட குத்தகை கொடுத்திருக்கூடிய இந்த டிபிடிசி நிர்வாகம் நம்முடைய தொழிலாளர்கள் மீது திணித்து தொழிலாளர்கள் விரும்பாமலேயே தாங்களாக முன்வந்து விருப்ப ஓய்வு கேட்டதாக தமிழ் தவறான கையெழுத்துக்களை பெற்று கடந்த 15 தினங்களாக வேலை இல்லாமல் 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களை பட்டினி போட்டு வைத்திருக்கிறார். முதற்கண் இதற்கென்று என்னுடைய கடும் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், விசச்சாராயம் அருந்தி சாப்பிட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தானாக வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த தேயிலை தோட்டங்களை இன்று இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பழசு இருந்திருக்கக்கூடிய இந்த 4 முக்கு எஸ்டேட் மாஞ்சோலை எஸ்டேட் அதேபோல ஊத்து இவைகளெல்லாம் பெரும் காரணம் கிடையாது. இந்த பணிபுரிய கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பெற்றோர்களுடைய ரத்தம் தான் அந்த பச்சையை தவிர அது உண்மையில் ஒரு பச்சை கிடையாது. அது உண்மையில் அது கொடுக்கக்கூடியது அவர்களுடைய ரத்தமும் அவர்களுடைய உடம்புகள் எரிவாய் போறதுதான் காரணம். இதை இப்படியெல்லாம் உருவாக்கிய இந்த தேயிலை தோட்டங்களுக்கு வந்து திடீரென்று அவருடைய தொழிலாளர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி அதாவது தனிமைப்படுத்தி தொழிலாளர்களை அதாவது காலை 8 மணிக்குத்தான் வேலைக்கு செல்ல வேண்டும், அதுதான் சட்டப்படி இருக்குது. காலை 8லிருந்து மாலை 4 மணி வரையிலும் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் காலை 7.5 மணிக்கே வேலைக்கு வர வேண்டும். 7.5 மணிக்கு தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று 7:10க்கு சொல்லுவது, 20 கிலோமீட்டரை 20 நிமிடத்தில் 5 கிலோமீட்டரை 8 கிலோமீட்டரை எப்படி அடைய முடியும்? எனவே சென்று அடைய முடியாது, அப்படி வந்தால் நீ காலமாய் வந்துவிட்டு வந்து வேலை வாய்ப்பை இல்லாமல் செய்வது, இப்படியெல்லாம் 1998க்கு முன்பு என்னெல்லாம் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுமை செய்தார்களோ அதே கொடுமையை செய்துதான் இப்பொழுது தொழிலாளர்களை அச்சுறுத்தி இவர்கள் வந்து கையெழுத்து பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த வருமானம் ஈட்டுவதற்கு யாருடைய உழைப்பு? இந்த 40-45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சாலை போட்டது யாருடைய உழைப்பு? இந்த காடுகளை எல்லாம் வெட்டி தேயிலை தோட்டங்களை போட்டது யாரு? லாரிலாரியாக தேயிலை உற்பத்தி செய்து வந்து இருக்கிற உலகத்திற்கு எல்லாம் நாடுகளுக்கு அனுப்புவதற்கு யாருடைய உழைப்பு? இதெல்லாம் செஞ்சவங்கள ஏதோ அநாதைகளை போல மரத்தில் படுத்திருந்தா காலிபன் சொல்ற மாதிரி இன்னைக்கு திடீர்னு வந்து 14 நாளுக்குள்ள வந்து விஆர்எஸ் கையெழுத்து போடு, 45 நாளுக்குள்ள வீட்டை காலி பண்ணு சொன்னா இந்த நாட்டில் சட்டம் இருக்குதா, ஒழுங்கு இருக்குதா, நியாயம் இருக்குதா? நான் இந்த நேரத்தில் நம்ம தொழிலாளர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், உங்களை யாராலும் காலி செய்ய முடியாது, அதுக்கு புதிய தமிழகம் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது என்று கையெழுத்து வாங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 50,000 ரூபாய் கொடுத்துட்டு காலி பண்ணி இவங்களை வந்து பொழைச்சுக்கோ, நான் ஆட்டை கொடுக்குறேன் மாட்டை கொடுக்குறேன்னா 30 வருஷம் தேயிலை பிரித்து உங்களுக்கு வந்து ஆடு மேய்க்கிறது எங்க போய் காடு இருக்குது? எந்த காட்டுல யாருடைய காட்டுல போய் ஆடு மேய்க்கிறது மாட்டை மேய்க்கிறது? அதனால நீங்க வந்து தைரியமா இருங்க, நீங்க உறுதியா இருக்கணும். ஆச்சா, யாரு வந்து கேட்டாலும் இது உங்களுடைய வாழ்வாதாரம், இந்த வீட்டு போட்டு நீ வாழ்வாதாரம் வேற வாழ்வாதாரம் என்ன வாழ்வாதாரம் இருக்குது? இருக்கிற வாழ்வாதாரத்தை புடுங்கிட்டு வேற மறுவாழ்வு என்ன மறுவாழ்வு? 2028ல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் குத்தகை வந்து பிபிடிசிக்கு போகுதுன்னு சொன்னா அவங்கதான் வெளியேறணும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அல்ல. இந்த தேயிலை தோட்டங்கள் எங்ககிட்ட தேயிலை தோழர்களுக்கு நடத்த நடத்த மாட்டாங்களா? அரசாங்கம் எடுத்துட்டு நீ நடத்து இல்லைன்னா உங்க கூட ஒரு புலி காப்பகத்தில் இருந்து ஒரு தொழிலாளி ஒரு புலி வைக்கக்கூடிய ஒரு வெளியேற்றம்னு சொன்னா ஏறக்குறைய 10-20 வருஷங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இந்த கணக்கு போய் 2.5 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதான் வந்து சட்டம். இங்க இருக்கக்கூடிய ஊத்து தொழிலாளியோ அல்லது 4 முக்கோ அல்லது வந்து மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களை காலி செய்வதற்கு அதை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம், அதற்கு வந்து இடம் கொடுக்க மாட்டோம். இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு வந்து எத்தனையோ வழி இருக்குதுல்ல, இந்த அரசாங்கம் தெரியாதா? இந்த கலெக்டர் தெரியாதா? இந்த போலீஸ் ஆபீசர் தெரியாதா? இந்த லேபரி தெரியாதா? இந்த மாதிரி வந்து கட்டாயப்படுத்தி தொழிலாளத்துல இத்தனை பேர் இடத்துல கையெழுத்து வாங்கிக்கிறாங்க, லேபர் ஆபீசர் தெரியாதா? ரத்து பண்ணிருக்கணும் இல்ல. அதனால உங்களை ஏமாத்தியோ உங்களை வந்து தோழது வந்து உங்களை உங்களுடைய ஆசை வார்த்தை காட்டியோ அந்த கையெழுத்துல வாங்கியிருந்தா அதெல்லாம் செல்லுபடியாகாது. அதை செல்லுபடியாக நாங்கள் விட மாட்டோம்.
ஓகே. அதனால நீங்க வந்து உறுதியா இருங்க. யாரையும் உங்களை வந்து நீங்க குடியிருக்கக்கூடியதை வந்து அவனுக்கு தான், பிபிடிசி நிர்வாகத்துக்கு தான், முஸ்லீம் வாடியா அல்லது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு தான் வந்து அவங்க வந்து காலி பண்ணி போனதை இங்கிருக்கிற தொழிலாளர்கள் அல்ல. இதுதான் வந்து இருக்கக்கூடிய சட்ட விதிமுறை. அதனால நீங்க சொல்றீங்க, நான் வந்து நாங்கள் இந்த ஒரு மாசமா என்னால் தூங்க முடியல, இந்த காலி பண்ணிட்டு போய் நாங்கள் எங்க போய் பிழைக்கிறது, எங்க போய் வீட்டு சாமான வைக்கிறது, இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு புரியாதா, ஓட்டு வாங்கக்கூடியதா இருக்கிறவங்களுக்கு, எம்எல்ஏக்கு புரியாதா, இங்க இருக்கிற கவுன்சிலர்களுக்கு புரியாதா, ஆட்சியர்களுக்கு புரியாதா, அதெல்லாம் புரியும்னா புரிய வைக்கிறோம், புரியும்னா புரிய வைக்கிறோம். அதனால எல்லோருடைய குரலும் ஒருமித்த குரலாக்கணும். புதிய தமிழகம் 1987 இதைவிட கடுமையான போராட்டங்களெல்லாம் நடத்தித்தான் வந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்டுக் கொடுத்தோம். இந்த வரை எவ்வளவு கொடி பாம்பு இருந்திருக்கும், எவ்வளவு விசக்கடி இருந்திருக்கும், எவ்வளவு அட்டைப்பூச்சி கடி இருந்திருக்கும், 99 வருஷம் மேல அன்னைக்கு எப்படி நாங்க என்ன என்ன வீடு கொடுத்தாங்க, வெறும் செட்டுக்குள்ள இருந்து தங்கித்தானே இத்தனை உருவாக்கிக்க முடியும். அதுக்கெல்லாம் அது என்ன 4 தலைமுறையா இருக்கக்கூடியவங்களுக்கு இதுதான் பரிசா. அதனால எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமா வந்து உங்களுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்படும். வேற இடத்துல போய் கிடையாது, இதே 4 முக்கில் இதே ஊத்துல உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.